ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீத்தி பன்னீர் விலாக் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தி ஸ்டைல் டோக்லா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்குது ரெசிபி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ டோக்ளா செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து டோக்கலா செய்யும்போது க கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவைக்கு தக்கன சால்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லா கட்டி இதெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கட்டியெல்லாம் இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டேன் இதில் ஒரு அரை மூடி வந்து லெமன் ஜூஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இதுக்கு என்ன பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து பேக்கிங் சோடா தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக தடவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சுத்திலுமா நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோக்லா மாவை எடுத்து இந்த ஆயில் தடவுன கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கிண்ணத்தில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை எடுத்து அதில் வச்சிடலாம் நான் வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு கிண்ணத்தில் மூடி போடக்கூடாது நம்ம குக்கரை தான் மூடி வச்சு மூடி வச்சுக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்கு பார்த்தாலே தெரியுது இது வெந்துட்டான்னு பார்க்க ஒரு ஸ்டிக் எடுத்து குத்தி பாருங்கள் இல்லை நைஃபை வச்சு குத்தி பாருங்கள் இந்த பாருங்கள் நல்ல பிசுரெல்லாம் எல்லாமே இருக்குது இப்போ இதை எடுத்துடலாம் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு இது கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு வெட்டி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி வெட்டிடலாம் வெட்டிட்டு ஒரு பிளேட்டை வச்சு கவித்திடலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு இதை மூடி இந்த மாதிரி கவுத்தி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டோல்கா ரெடி இந்த மாதிரி பாருங்கள் நல்ல கலராக டோல்கா கலருக்கு இருக்குது நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் விட்டுக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இட்டு கடுகு வந்து ஒரு ரெண்டு இதில் வந்து கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா நீல வாக்கெல்லாம் கீறி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் நல்லா பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை மூடி வந்து லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டம்ளரால் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி பீஸ் போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி தான் பீஸஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இதனை நான் எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது மேலே கொட்டிக்கிறேன் இது எல்லா மேலேயும் படுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறோம் பண்ணிட்டோம்னா சூப்பரான டோக்லா ரெடி. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குஜராத்தி ஸ்பெஷல் டோக்லா ரெடி ஆயிட்டு. இந்த மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிரീതി பனியா சேனலுக்கு subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை click பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.